அந்த விஜயலட்சுமி ஆபீஸ் மாடியில இருந்து குதிச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாலே. உயிர் போச்சா ஐயா? முதல்ல அத சொல்ற, உயிர் இன்னும் போனதுல உயிர் போயிருந்தா எனக்கு நியூஸ் வந்திருக்கும்ல. நம்மளால வெளியும் போக முடியாது, வெளியே போய் தலை கட்ட முடியாதுடா. அதனால கொஞ்சம் அவசரப்படாத. நாயங்கடா நாயங்கடா அவளை கொல்ல போறான். டாக்டர் சொல்றாருடா, டாக்டர் அவ்வளோ பெரிய பில்டிங்லேருந்து வீழ்ந்தால. ஐம் சாரி சார், எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லுவார்ரா? டாக்டர் செய்வார்ல, நான் செய்ய வைப்பேன்டா. எங்க தல, அந்த வக்கீல் தான் பெரிய கண்குத்தி பாம்பால இருக்கா? உன் பணம் சேட்டை எதுவும் வேலைக்கு ஆகாது தல. அப்புறம் நம்ம மாட்டிப்போம் தல. அப்படியா அப்படியாடா, ஆ அப்படியா சொல்ற? ஆ அப்போ அந்த டாக்டர் கொல்ல வேணாண்டா, நானே கொல்றேன், நானே கொல்றேன்டா. ஏறி நான் கொல்றேன். அப்போ அந்த டாக்டர் மட்டும் வரல? எப்படியோ தல, நம்ம தலை தப்பிச்சா போதும் தல. ஏய், நமக்கு ஒண்ணும் ஆகாதுடா, நம்ம எல்லாம் சேஃப் ஆயிடும்டா. என்ன நல்லா இருப்போம்டா. என் குட்டி பையன் ரவிய கொண்டாங்கலடா, அவ ஆவி அவங்க யாரையும் சத்தியமா சும்மா விடாதுடா. நீதானே கொண்டா கொண்டா அந்த விஜயலட்சுமிய, அவளை அதனால கொண்டா நானா கொண்டா கொண்டனா நானா கொண்ணா நானாடா கொண்ணா ஏய் நானாடா கொண்ணா நானாடா கொண்ணா அவதான்டா. அவன் சாவுக்கு காரணம் அவன் மட்டும் இருந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் லட்டு லட்டா அழகழகா சூப்பர் ஃபிகரா கொடுத்துருப்பான்டா. நம்மளும் ஜாலியா ஜாலியா இருந்துருப்போம்டா. அதுக்கு அந்த விஜயலட்சுமி சாவனண்டா, சாவனண்டா. ஏய், அந்த விஜயலட்சுமி சாவனண்டா, அந்த விஜயலட்சுமி சாவனண்டா, அந்த விஜய சாவனண்டா, அந்த விஜயலட்சுமி சாவனண்டா. என்ன மோகன், விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? அவளோட குடும்பம் அவளுக்கு ஆதரவா தானே இருந்திருக்கு. அவ புருஷனோட அக்கா ஏதோ மன கஷ்டத்துல பேசியிருக்கா, அதனால தற்கொலை பண்ணிக்கிற முடிவு எடுக்கலாமா? இல்ல மேடம், விஜய் சின்ன வயசுல இருந்தே எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப தீர்க்கமா யோசிச்சுதான் முடிவெடுப்பா. வெறும் மன உளைச்சல் மட்டுமே இதுக்கு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேடம். அதுவும் இல்லாம அந்த அக்யூஸ்ட் குறிவச்ச விஜயோட குடும்பத்தை அடிக்கடி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால தான் தான் கணவனோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நினைச்சு விஜய் இந்த மாதிரி தப்பான முடிவை எடுத்திருப்பான்னு நான் நினைக்கிறேன் மேடம். சோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா பாலுவும் சரி பாலுவோட குடும்பமும் சரி விஜய்க்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. உங்களை சீஃப் டாக்டர் உள்ள வர சொன்னாங்க, போய் பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், வாங்க. டாக்டர், விஜய்க்கு இப்ப எப்படி இருக்கு? உட்காருங்க பாலு. டென்ஷன் ஆகாதீங்க பாலு, விஜயலட்சுமி நல்லதா இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க பாலு. சீஃப் டாக்டர் உங்ககிட்ட முக்கியமா ஏதோ பேசணுமா? டாக்டர், நான் விஜய பார்க்கணும். டாக்டர் நீங்களே அது சொல்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா இருங்க, சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சாய்ராவுக்காக தான் நானே ஸ்பெஷல் கேர் எடுத்து உங்க வைஃப்க்கு ட்ரீட்மென்ட் கொடுத்துருக்கேன். கவலைப்படாதீங்க, உங்க வைஃப கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். உங்க வைஃப்
தெய்வாதீனமா உயிர் பிழைச்சிருக்காங்க. டாக்டர், அந்த மிராக்களை நினைச்சு நினைச்சு நாங்களே ஆச்சரியப்பட்டு போய் பேசிட்டு இருந்தோம். உங்க ஒய்ஃப் அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து குதிச்சாங்கல்ல, குதிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்திருக்கு, கீழே ஒரு பெட் ஷோரூம் இருந்திருக்கு, அங்க பெட்ஸ் ஏத்துறதுக்காக லாரி வந்திருக்கு, அது மேல உங்க ஒய்ஃப் விழுந்ததால உயிர் பிழைச்சுக்கிட்டாங்க. என்ன பாக்குறீங்க, எப்படி அப்போ அவ்வளவு ரத்தம் வந்ததுன்னு பாக்குறீங்களா? லாரியில உள்ள சைடு கம்பி உங்க ஒய்ஃப் ஷோல்டர்ல குத்தி கிழிச்சிருக்கு, அதான் அவ்வளவு பிளட் லாஸ். அப்புறம் கால்ல சின்ன பிராக்சர் ஆயிருக்கு, கொஞ்சம் வேகமா நடக்க சிரமப்படுவாங்க, போக போக சரியாயிடும். மற்றபடி ஷி இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ டாக்டர். விஜயனா, வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் போய் பாருங்க. ஓகே டாக்டர், நான் இந்த பேஷண்ட பாத்துட்டு வந்துடுறேன். ஏன் பாலு, விஜய் ஏன் அப்படி பண்ணிட்டா? அன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்க, ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிங்கன்னு சொன்னேன், சந்தோஷமா தானே பா போனீங்க, அப்புறம் என்ன ஆச்சு? விஜய் ரொம்ப தைரியமான பொண்ணு தானே, ஏன் இந்த முடிவுக்கு வந்தா? ரொம்ப தைரியமான பொண்ணு தான், அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கா. ஆனா விஜய் என்ன விட்டுட்டு? நிச்சயமா விஜயோட இந்த முடிவுக்கு நீங்க காரணமா இருக்க முடியாது, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் அதுக்கு காரணம் கொஞ்ச நாளாவே அவ வீட்டுல தான் இருக்கா, அதுவும் இல்லாம அக்கா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் வேற நின்னு போச்சு, அக்கா விஜய திட்டே இருக்காங்க. அது மட்டும் காரணமா இருக்க முடியாது பாலு. அந்த அக்யூஸ்ல ஒருத்தன் எங்க வீட்டுக்கு வந்து அண்ணன் பசங்களை கடத்தி உன் அக்கா பொண்ண தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினான். அந்த கேட்ட உடனே விஜய் மனசு ரொம்ப உடஞ்சு போச்சு. இது மட்டும்தான் காரணமா பாலு? நீங்க சொன்ன பிறகு குடும்ப வாழ்க்கைக்கு ட்ரை பண்ண விஜய்க்கு அந்த விஷயமே சுத்தமா பிடிக்கல, அவளை முழுசா தர முடியலன்னு குற்ற உணர்வுல அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கா. அதான் விஜயோட இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம். நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, என்னடா இது, அவ ஆபீஸுக்கு போகும்போது எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானப்பா போனான், திடீர்னு எப்படித்தான் அவ மனசு மாறினாலும் தெரியலையப்பா. ஆபீஸ்ல இறக்கி விட்டப்ப சிரிச்சுக்கிட்டேதான் பாய் சொன்னான். பாலு, நீ ஏதாவது ஹாஸ்டல்ல இல்லைன்னா வெளியில எங்கேயாவது தங்கிக்கன்னு சொன்னியா? நான் எப்படிமா அப்படி சொல்லுவேன், அந்த பொறுக்கி பையன் ஏதாவது விஜயை மிரட்டினா? இல்ல அண்ணி, விஜய் மேனேஜர் அப்படி எதுவும் நடக்கலன்னு சொன்னாரு. ஆபீஸ்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு வேலை எதுவும் பார்க்காம மாடிக்கு போய் குதிச்சுட்டான். நம்ம விஜய் தீர்மானமா முடிவெடுத்துதான் ஆபீஸ்க்கு போன மாதிரி தெரியுதுரா, நான் அப்படித்தானா நினைக்கிறேன்? ஆமாண்ண, அக்கா கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. பாலு,
விஜய் டாக்டர் எப்ப பார்க்கலாம்னு சொல்லிருக்காரு. நர்ஸ் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. எப்படியோ பாலு, கடவுளர்னால நம்ம விஜய் பொழைச்சிட்டாரா? ஏன் தல, நம்ம யாரையும் வெளியில தலை கட்ட கூடாதுன்னு சொல்றீங்க? அப்ப ராஜாவை மட்டும் ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாயா போட்டு வச்சிருக்கீங்க? நம்ம நாலு பேர்ல அவனை மட்டும் தாண்டா போலீஸ்க்கோ வக்கீலுக்கோ அடையாளம் தெரியாது. நீ போலீஸ் கிட்ட இருந்த தப்பிச்சு ஓடி இருந்தல்ல மவன, நான் அன்னைக்கே போட்டிருக்கணும்டா. தலை தெரியாம கேட்டுட்டேன் தலை, மன்னிச்சிரு தலை. சாவடிப்போம் நம்ம கையிலும் கத்தி கன் எல்லாம் இருக்குல்ல. கவலைப்படாதீங்கடா, இந்த கிருஷ்ணா இருக்க வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. நானே உங்க எல்லாரையும் போட்டாதாண்டா உண்டு. ஏய் பயந்துட்டு எங்கேயும் ஓடுறாதரா, அங்கே இரு. எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசைடா. ஹாஸ்பிட்டல் வரவா, எல்லா டாக்டரும் உயிரை காப்பாத்துவாங்க. நாம உயிரை எடுப்போமா? எடுப்போமாடா. சரி தல. உயிரை எடுப்போமாடா, எடுப்போமாடா. விஜயலட்சுமி மேடத்துக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் அவங்க ஆஃபீஸ் மேனேஜர் கட்டிட்டாரு. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கு. பேலன்ஸ் எவ்வளவுன்னு பில்லிங் செக்ஷன்ல கேட்டுட்டு கட்டிடுங்க. சரி சிஸ்டர். டேய் பாலு, டேய் இருடா, நான் போய் கட்டிட்டு வரேன். இல்லண்ணே, என்கிட்ட கார்டு இருக்கு. கார்டெல்லாம் எதுக்குடா ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கேஷ் இருக்கு, நான் போய் கட்டிட்டு வரேன். இல்லண்ணே, என்கிட்ட கேஷ் இருக்குண்ணே. டேய் பாலு, டேய் என்னடா எழுதியிருக்கு சொல்றா? இதுல அப்படி என்னதடா எழுதியிருக்கு? பாலு என்ன மன்னிச்சிருங்க, இனியும் நான் உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுத்துட்டு இந்த உலகத்துல நான் வாழ விரும்பல. எங்க அப்பா போன இடத்துக்கே நான் போறேன். என்னோட இந்த தற்கொலை முடிவுக்கு யாரும் காரணம் இல்ல, நானே சுயமா தீர்க்கமா யோசிச்சு எடுத்த முடிவு தான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. எனக்கு ஒரு கொடுமை நடந்தப்போ எப்படி பேசுவாங்களோன்னு பயந்தேன். ஆனா எல்லாருமே என் மேல அன்பு காட்டினாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. நான் அந்த கொடுமையான நினைவுல இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாங்க. இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு நடந்த அநியாயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு அதனால நம்ம குடும்பத்துல உள்ளவங்க பாதிக்கப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியல. முக்கியமா நீங்க மன நிம்மதியை சுத்தமா இழந்து தவிக்கிறீங்க. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா அதுல நான் உங்க மனைவியாகி நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் பாலு. அப்படி என்னதான எழுதிருக்கு?
ரவி இப்படி குடு. என்னடா இது? டேய் பாலு, இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ கவலைப்படாதடா. விஜயோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அப்பா கொஞ்சம் சொல்லுங்க அப்பா. அழாதடா பாலு, அழாத, சொன்ன கேளுப்பா. இது ஒண்ணு இல்லடா, அழாதப்பா, ஒண்ணு ஆகாது. விஜயலட்சுமியை போய் பார்க்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. காரியம் பண்ணிருக்க, நீ இல்லாம நான் மட்டும் இப்படி உயிரோட இருப்பேன் விஜய். நம்ம என்ன தப்பு செஞ்சு விஜய்? தப்பு செஞ்சவன் அவனே சந்தோஷமா இருக்கான், நீ எதுக்கு சாகணும்? படிச்சவ தானா நீ? ஏன் ஏன் இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்த? அவளே கடவுள் புண்ணியத்திலும் பொழைச்சு வந்திருக்கா, நீ வேற. சரி வா, வாடா, இப்படி வா, வாடா. ஏமா பிஜி, காலையில தான் தீர்க்க ஐஷா இரு, தீர்க்க சுமங்கலியா இருன்னு எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியே, இப்படி உயிரை மாச்சுக்கவா? நாங்க என்னம்மா உனக்கு பாவம் பண்ணோம், எங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டியம்மா. இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி பண்ண. நம்ம வீட்டுல எல்லாருமே எது நடந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்பட மாட்டோம், அப்பப்ப பேசி தீர்த்துக்குவோம். மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நாங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்கி எடுத்தா நீ இந்த முடிவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை காயப்படுத்தணும்னு நாங்க எதுவுமே பேசலம்மா. வீட்டுல நடக்கிற கஷ்டத்தை நினைச்சு ஆத்திரத்துல பேசியிருப்போம். எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? என்ன கொல்றதுக்கு தான் அம்மா, நம்ம எல்லாரையும் கொல்றதுக்கு தான் விஜய் இந்த முடிவு எடுத்திருக்கா. விஜய் அண்ணியே கூட நாம தான் விஜயோட இந்த முடிவுக்கு காரணம் நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு வீட்லயே இருக்காங்க. காவியா அவங்க அம்மா கூட பெரிய சண்டையே போட்டுட்டா. அக்காவுக்கு ஏதாவது ஆச்சு, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அண்ணியை திட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா நாங்கெல்லாம் தாங்கி இருக்க மாட்டோமா? பாலு உயிரையே விட்டுருப்பான். எனக்கும் இதெல்லாம் தோணுச்சு, ஆனா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். என்ன பேசுற நீ? எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ற? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ற? பாலு, விஜய்க்கு சரியாயிடுண்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? அவளை திட்டாதடா. ஏன் சார் இப்படி பண்றீங்க? பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல, சாய்ரா டாக்டர் சொல்லிட்டு போனதுனாலதான் நான் உங்களை பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணேன்.
தயவு செஞ்சு நீங்களா கிளம்புங்க சார் அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க போங்க வரமா